நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு கோர் கான்செப்ட், நம்ம பகவத் பாதை புரிதலுக்கும் நம்ம அகப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, புறப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து சரியானபடி விளங்கிக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் அதிகமாக ஆக நம்மளுக்கு இந்த அகத்துலேயும் விடுதலையா அந்த விடுதலை வந்து நம்ம வந்து இன்டரப்ட் பண்ண மாட்டோம் அந்த புரிதலுக்கு அப்புறம். அதே மாதிரி புறத்துல உள்ள பிரச்சனைகளும் எப்படி சால்வ் ஆகும் அப்படிங்கிறது, எப்படி சால்வ் ஆகாம இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம், எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். ஓகேயா? சோ இது வந்து இந்த ஒரே ஒரு டேர்ம், இந்த ஒரு வேர்டை வந்து நம்ம சரியானபடி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் உள்வாங்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் யூனோ அப்ப அவங்கவுங்களுக்கே வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும், அந்த கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேயா? சோ அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும், இந்த இந்த ஒரு 1 வீக்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும் என்னன்னா நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு அது பண்ணலாம். அண்ட் தென் ஒரு நிமிஷம், சோ நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் யூ கேன் ஷேர். அண்ட் கேமரா ஆன் பண்ண முடிஞ்சதுன்னா ஆன் பண்ணுங்க, ஸோ தட் ஐ கேன் சீ யூ. பார்ட்டிசிபேட், இன்டராக்டிவாக இருக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த செஷனே என்ரிச்சிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, அல்லது ஏதாவது கேள்வி இருக்கு, ஒரு விதத்தில் வந்து அது கான்ஃப்ளிக்டிங்காக, அதாவது முரண்படுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி உள்ளதை வந்து ரேப்அப் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்குள்ள டாபிக்குள்ளே போகலாம். இந்த மனோகர், உங்களை ஐ டோன்ட் மீன் டு புட் யூ ஆன் ஸ்பாட், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? அவரு லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம பிரச்சனைகளை கையாள்றதை விட நம்மளுடைய ஆஸ்க் அவுட் சைட் அண்ட் அக்கா அவுட் சைட் அண்ட் ஓகே 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பேசுங்க, அவங்க வந்து அதாவது சந்தோஷமான விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற மாதிரி கேட்டாரு. ஸோ அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கியூரியஸா இருந்தது. ஸோ மேபி ஏதாவது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாவா என்னன்ற மாதிரி. ஸோ எனிவே அவர் வந்த பிறகு இட் வில் பி மோர் ரிலேட்டபிள். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த செஷன்ல வந்து ஒரே ஒரு கோர் ஒரு வேர்டு ஒரு டேர்ம். ஸோ ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போதான் வந்து எல்லாரும் வந்து சரியா ஃபோக்கஸ் பண்ணணும், உங்க அட்டென்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஒரு வார்த்தையை நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அகத்துலேயும் நம்ம என்ன என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன் சம்டைம்ஸ் வந்து அந்த சூழல்ல மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறது புரியும், இல்லை அந்த விடுதலை வந்து தடைப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும், இல்லை நமக்கே தெரியாம அதை எப்படி தடையாக்கிக்கிட்டு இருக்கோங்கிறதும் புரியும். அண்ட் புறத்துல வந்து இப்ப நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து ஒரு மேஜிக் மாதிரி சால்வ் பண்ண முடியாட்டியும், இது ஒரு மேஜிக் வேர்டு தான், இது சரியானபடி இந்த அவேர்னஸ் இருந்தது இதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த டேர்ம் என்னன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அந்த வார்த்தை சும்மா டேக் அ கெஸ், உங்களுக்கா ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு வார்த்தையை வந்து நம்ம சரியானபடி விளங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. யாராவது கெஸ் பண்ண முடியுதா? ஏதாவது சொல்லலாம். பிரவாகம், ஓகே. இல்ல, பிரவாகத்துக்கு தடையா இருக்கிறது அல்லது பிரவாகத்துல இருக்கிறதுக்கு உதவி பண்றது, அத பத்தி பேசிட்டு இருக்கோம். பிரவாகம் இல்ல. மேடம், சொல்லுங்க மணிகண்டன் சார். அது வந்து அப்புறப்படுத்துதல் தக்க வைத்தல் சொல்லிதான் மேடம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அந்த ரெண்டு வேர்டிங் தான். ஓகே ஓகே, தேங்க் யூ. சோ ஆக்சுவலா அந்த வேர்ட் வந்து என்ன தெரியுமா, பங்களிப்பு. இப்போ நம்ம முதல்ல வந்து அகத்துல வந்து எடுத்துப்போம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு எண்ணமோ உணர்வோ ஏதோ ஒன்று வரும் பொழுது நம்ம ஏதோ ஒரு விதத்துல அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம், அந்த கான்ட்ரிபியூஷன் தான் பங்களிப்பு அல்லது பார்ட்டிசிபேஷன். எப்படி பார்ட்டிசிபேட் பண்றோம்னா, மணிகண்டன் அவங்க சொன்ன மாதிரி ஒன்று வேணுங்கிறோம் இல்லை வேண்டாங்கிறோம். பட் ஏதோ ஒரு விதத்துல நம்ம அங்க போய் ஆஜராகி அதுல வந்து உள்ள போய் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறோம் இல்லையா? சோ அந்த பங்களிப்பு பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்னா,
அதுக்கு வலு சேர்க்க ஆரம்பிக்கிறோம், நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நிறைய சமயத்துல வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து அன்கான்சியஸா இருக்கு. ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியாம நம்ம அதுல போய் இன்வால்வ் ஆயிடுறோம். நம்ம நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி, அதாவது பக்கத்து வீட்டுக்கு அத காலிங் பெல் அடிச்சதை வந்து நம்ம வீடுன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா அதுல வந்து போய் பங்களிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, இது உடனே போயிடணும் அப்படின்னு போராடுறோம். அல்லது வந்து இது நல்லா இருக்கு, அப்படியே வந்து இந்த ஃபேண்டசிலே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இன்பமா இருந்தது அப்படின்னா அதுல டுவெல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்ப நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோங்கிறதே முக்காவாசி சமயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஸோ நம்ம வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன், நம்ம பங்களிப்பு வந்து அன்கான்சியஸா இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதனாலதான் அது நீடிக்குது. ஒரு உணர்வு ஒரு எண்ணம்ங்கிறது வந்து கண்டினியூஸா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து ஆக்சுவலா அது ஒரே இது நீடிக்கல, பட் அது ரெனியூ ஆயிட்டே இருக்குது. ஆனா நம்மளுக்கு அது கான்சியஸா நம்ம பண்றோங்கிறது நம்மளுக்கு கான்சியஸா தெரிய மாட்டேங்குது. ஸோ அன்கான்சியஸா அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அப்ப நம்ம இதை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னா, எப்போ நம்மளுக்கு வந்து கான்சியஸா ஓ நம்ம இதுல உள்ள இறங்கிட்டோம்ல, நம்ம இதுல பங்களிச்சிட்டோம்ல, நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம்ல, நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கா ஒரு உணர்வு நம்மளுக்கா கான்சியஸா தெரியுதோ அப்போ நம்ம வந்து நம்மளோட பார்ட்டிசிபேஷனை வித்ட்ரா பண்ணிடுறோம். கேஸ் வாபஸ் வாங்குற மாதிரி நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிடுறோம். இதுல வந்து செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளுதலுக்கு முன்னாடி கூட என்ன நடக்கணும்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம அதுல போயிட்டு போயிட்டு ஆட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, ஏதோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம இன்வால்வ் பண்ணிட்டே இருக்கோம், பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதை முதல்ல நம்ம வந்து நமக்கு எப்போ அது நம்ம அவேர்னஸ்க்கு வருதோ, எப்போ நம்மளுக்கு தெரியுதோ அப்போ அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ வி ஸ்டெப் பேக், நம்ம அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுலேருந்து நம்ம வந்து வி ஆர் ஸ்டெப்பிங் பேக். அப்புறமும் அந்த ஒரு அழுத்தமோ ஒரு எண்ணமோ இருக்கும்ல, அது அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிறத சும்மா விட்டுறது வந்து அக்செப்டன்ஸ் அல்லது ஏற்றுக்கொள்ளுது. முதல்ல நம்ம வாலண்டரி கான்ட்ரிபியூஷனை நிறுத்தணும். அப்புறம் இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கு, இதுதான் இருக்கு, இப்போதைக்கு இதுதான் நம்ம, இப்போதைக்கு நம்மளுடைய உள்ளுக்குள்ள அகத்துல இதுதான் இருக்கு அப்படிங்கும்போது அதுதான் வந்து நம்ம. அப்ப இது ரெண்டும் புரியும் பொழுது நம்ம பேசாம இருந்துடும். ஏன்னா நம்ம தான் அதுக்கு வலு சேர்க்கிறோம். அப்ப அது வேண்டாம் அப்படிங்கும்போது நம்மளால சும்மா இருக்க முடியும். அப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ புரியாம நம்ம அன்கான்சியஸா பண்றது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்துல அது எப்போ கான்சியஸ் ஆகுதோ அப்போ நமக்கு இது வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அடிப்படையா ஒரு வலியோ வேதனையோ ஏதோ ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து தானா உருண்டு ஓட ஆரம்பிக்குது. அப்போ அதுவே வந்து சரி பண்ணிக்குது உள்ள. அப்படி சரி பண்ற, இப்போ நம்ம வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இவ்வளவுதான் இருக்குன்னு ஏத்துக்கிறோம், சும்மா இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிதல். அப்படி புரிஞ்சு நம்ம சும்மா இருக்கும்போது அந்த அழுத்தின எண்ணம் வந்து தானா ரிசால்வ் ஆகுது, தானா அது அப்படியே உருண்டு ஓடி அடுத்தது வந்துருது அப்படிங்கும்போது அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் கன்ஃபர்மேஷன். ஒரு எண்ணம் தானா வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அது தானாதான் வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வச்சுக்கிறதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, தள்ளுறதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சும்மா நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறோம். அந்த புரிஞ்சுக்கிறதுனால சும்மா இருக்கிறோம், இதுதான் புரிதல். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனால சும்மா இருக்கும் பொழுது அந்த அகத்துல உள்ள பிரச்சனைகள் தானா தீர்வாகிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் கன்ஃபர்மேஷன். அது சால்வ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஒரு கிளியர் கட்டா நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லாம உண்மையிலே நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கும்போது அது போயிடுதா, அது போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கோ அதோட வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியது ஒரே ஒரு முடிவு தான், இங்க வந்து செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறது. ஓகே, இப்போ
அகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான வார்த்தை பங்களிப்பு, அதுவும் கான்சியஸ் கான்ட்ரிபியூஷன். எப்போ நம்மளுக்கு கான்சியஸா தெரியுதோ அப்ப அதுல இருந்து வந்து நம்ம வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. அது நம்ம தான் பண்ணணும். ஓகே, இப்போ புறத்துல வந்து இப்போ இதே பங்களிப்பு வந்து ரெண்டு விதமா வேலை செய்யுது. இப்போ முதல்ல வந்து சோ அகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட், கோர் பாயிண்ட். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு புரியுது ஐயா சொல்றவங்க எல்லாம் புரியுது, நீங்க சொல்றது புரியுது, ஆனாலும்னு சொல்லும்போது ஆக்சுவலா நமக்கு அவங்க அந்த பங்களிப்பு கொடுக்குறாங்கிறதே அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஓகே, அது அன்கான்சியஸா இருக்கு. பட் இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி நடக்கிறதுனாலதான் அது நீடிக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் வரும். ஓ, நம்ம தானே கான்ட்ரிபியூட் பண்றோம். முதல்ல கான்ட்ரிபியூட் பண்றத நிறுத்தணும். அதவே நிறுத்தல அப்படின்னா நம்ம அதுக்கு வலு கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அதை வேற யாராலையும் அதை வந்து ரிசால்வ் பண்ண முடியாது. அது ரிசால்வ் ஆகுறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்காத மாதிரி நம்ம திருப்பி திருப்பி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கோம்ன்றது அர்த்தம். இப்ப நம்ம புறத்துல எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, இரண்டு ரெண்டு விதமா இந்த பங்களிப்பு வேலை செய்யும். இப்ப முதல்ல வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா ஒரு ஒரு சச்சரவான ஒரு இடத்துல நம்ம எடுத்துப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ அல்லது ஒர்க் பிளேஸ்லயோ ஏதோ ஒரு வியாபாரத்துல ஏதோ ஒண்ணு, ஒரு ரொம்ப ஒரு தகராறான கான்ஃபிளிக் முரண்பாடான ஒரு சூழ்நிலைன்னு எடுத்துப்போம். அப்போ நம்ம பங்களிப்பு வந்து இந்த பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாவும் ஆக்கும். அதை நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தம்ஸ் அப், யூ கேன் ஷோ அ தம்ஸ் அப். அதாவது நம்ம ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க, அவங்க அப்படியே நினைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று சொல்றோம், நம்ம சொல்றத வந்து அப்போஸ் பண்ணி அவங்க ஒன்று சொல்றாங்க, மாத்தி 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 அப்போ அந்த கமோஷன், அந்த கூச்சல் நாய்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அப்ப வந்து நம்மளோட பங்களிப்பு தான் அந்த இடத்துல வந்து அதை வந்து ப்ளோ அப் ஆகுது, அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்குது அல்லது குழப்பமாக்குது. ஒரு கிளாரிட்டி கிடைக்காத மாதிரி மாத்தி மாத்தி, ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவா ஓகே எந்த விஷயத்த பத்தி நமக்கு ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வரணுங்கிறத விட்டுட்டு பர்சனல் ஆயிடும். என்னை அப்படி நினைச்சியா, உன்னை அப்படி நினைச்சனா, அப்படி மாத்தி மாத்தி. ஸோ நம்ம அதை பங்களிக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து அதாவது ஒரு ப்ரொபோர்ஷனே இல்லாம பெருசாயிடுது. ஓகே, இது ஒரு 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 இதுல சப்போஸ் இப்ப அந்த பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அப்ரூவ் பண்ண தேவையில்லை, அங்கீகரிக்க தேவையில்லை, ஆனா அலோ பண்ணலாம். இப்ப அவங்க சொல்றபடியெல்லாம் நம்ம செய்யணும் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்கிறது புரியும் பொழுது நமக்கு ஒரு அமைதி வரும். அதே மாதிரி நம்மளுக்குள்ள அக விடுதலையோட இருக்கும்போது ஒரு நிதானம் வரும். அப்ப வந்து அடுத்தவங்க வந்து சரி என்ன அவங்க சொல்றத அலோ பண்ணுவோம். அப்போ முதல்ல வந்து எடுத்த உடனே நம்மளும் சேர்ந்து அந்த கமோஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாதத்தை அவங்க முன்வைக்கிறதுக்கு வி வில் கிவ் தட் ஸ்பேஸ். அந்த அந்த இடத்துல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல, பட் நம்மளோட லிசன் நம்ம வந்து கவனிக்கிறோம், நம்ம அட்டென்ஷன் கொடுக்கிறோம், அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் கவனிக்கிறோம். அப்ப அவங்க என்னெல்லாம் சொல்லணுமோ, சம்டைம்ஸ் அவங்க அப்படியே வெண்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அவங்க ஒரு ஸ்டாப்புக்கு வரும் பொழுது அவங்களுக்கே கூட அந்த நிதானம் வர ஆரம்பிக்கும். இதை நிறைய வாட்டி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எப்ப பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்போ நம்ம ஸ்டெப் பேக் பண்ணணும். இப்ப சப்போஸ் அவங்க சொல்றதுல எந்த அர்த்தமுமே இல்லை, நம்மளால அவங்களை புரியவே வைக்க முடியாது, அவங்க ஏத்துக்கிற மைண்ட் செட்லயே இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களா ஒரு முடிவோட இருக்காங்க, முன்முடிவோட இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம அதுல மேற்கொண்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணாம இருக்கிறது தான் அங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் இல்லையா? ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு கான்ஃபிளிக்டிங்கா வருதோ அதுல நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து புறத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா கொண்டு போகுது, அதாவது ஒரு ஒரு சொல்யூஷனை நோக்கி நகர்றோமா இல்ல நாம அந்த இடத்துல வந்து திருப்பி
பிரச்சனையை பெருசாக்கி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா, நம்மளுடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு சரியான இடத்துல சரியான இன்டென்சிட்டி சரியான அளவுல நம்மளால வந்து கொடுக்க முடியும். இப்ப சில சமயம் வந்து ஒருத்தவங்க ஒரு ரொம்ப ப்ராப்ளமா ஒரு இது ஃபீல் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கும் போது, நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வந்து அவங்க அவங்களோட பிரச்சனைய அவங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்றதுல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் புலம்புவாங்க, சில பேர் ஏதாவது சொல்றாங்க, இப்ப குழந்தைங்களோ அல்லது யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி நடந்துருச்சு அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா, அல்லது ஒரு மோஸ்ட்லி மென் ஆஃபீஸ்ல நடந்ததை பத்தி ஏதாவது வீட்டுல சொல்றாங்க பண்றாங்க அப்படிங்கும் பொழுது என்னன்னா, இப்ப நிறைய பேர் அதே மாதிரிதான் விமன் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க மென் கிட்டன்னா, உடனே வந்து எனக்கு இந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ண முடியல, எனக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எனக்கு இதை சால்வ் பண்ணு அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும் மனசு விட்டு, யாராவது ஒருத்தவங்க தன்னுடைய பிரச்சனையை கேட்கணும்னு முதல்ல விரும்புறாங்க அப்படிங்கும் போது, நம்ம வந்து உடனே அதை தீர்க்கறதுக்கு உள்ள களத்துல இங்கே ஃபிக்ஸ் பண்றது, ஓ நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஃப்ரீயா அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க ஓகே சொல்றதுக்கு அலோ பண்றோம், அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதே வந்து நம்மளோட பார்ட்டிசிபேஷன். அதுவே கூட சில சமயம் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும், அவங்களே எதையோ ஒண்ணு புலம்பிட்டு முடிச்சு ஓ ஓகே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போயிடுவாங்க. இது கோச்சிங்ல ரொம்ப நிறைய நடக்கும். நாம அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்ல தேவையில்லை, அவங்களே எல்லாத்தையும் வெளியில சொல்லும் பொழுது, அவங்களே தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கே சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படிங்கிறது புறத்துல வந்து ஒரு பிரச்சனையை பெருசாவும் ஆக்கும். மனோகர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ பெருசாவும் ஆக்கும் அந்த பிரச்சனையை வந்து நம்மளோட பார்ட்டிசிபேஷன் லெவலை வச்சு நம்ம வந்து ஒரு பெட்டரா அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னொரு இடத்துல நம்மளுடைய புறத்துல நம்மளுடைய பங்களிப்பு பார்ட்டிசிபேஷன் தான் நம்மளுடைய வெற்றிக்கான அடிப்படை. இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு, இல்லை ஒரு சோஷியல் செட்டப்ல வந்து இப்போ மார்க்கெட்டிங்ல இருக்கோம், ஏதோ ஒன்று மக்களை சந்திச்சு பேசணும், இது பண்ணணும், அல்லது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், ஏதோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த படப்படப்போ ஒரு ஆங்ஸைட்டியோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு எப்படி அவங்க கிட்ட போய் பேசுறது இது என்ன அது என்னங்கும் போது, அந்த உள்நோக்கி திரும்பாம நம்மளுடைய பங்களிப்பை எங்க கொடுத்துடணும், முழுசா நம்ம அந்த வேலையில கொடுத்துடணும். இப்போ நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா, இந்த வேலையில என்னுடைய முழு பங்களிப்பு, என்னுடைய முழு பங்களிப்ப ஒரு செயல நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் அதுதான் மெடிடேஷன், அதுதான் தியானம். என்னுடைய கவனம் என்ன பத்தி இல்லாம, அதாவது உங்களை பத்தி உள்ளுக்குள்ள இல்லாம, நம்மளுடைய குறைகளை பத்தி இல்லாம, அதை எப்படி சரி பண்றதுங்கிற மாதிரி இல்லாம, நம்ம செயல் நோக்கி திரும்பி அந்த செயல்ல நம்ம கம்ப்ளீட்டா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சில சமயம் நமக்கு போர் அடிக்கிற வேலையா இருக்கலாம், சில சமயம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது தானாவே நம்மளுக்கு அந்த பங்களிப்பு வந்துடுது, அதனாலதான் அந்த செயல் சிறப்பா இருக்கு. இப்போ அதுக்காக எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காவே ஆக்கணுமா அப்படின்னா, முடியற அளவுக்கு ஆக்கலாம், பட் இல்லைனாலும் நம்ம கம்ப்ளீட்டா அந்த வேலையை இவ்வளவுதான் இந்த வேலை அதுல கம்ப்ளீட்டா நம்மளோட பார்ட்டிசிபேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அங்க நம்மளோட பார்ட்டிசிபேஷன் தான் நம்மளுடைய சக்சஸ் வெற்றியை டிஃபைன் பண்ணுது. அங்க பங்களிப்பு தான் 100% வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கே தெரியாம முக்கியமான வேலைகள்ல முக்கியமான செயல்கள்ல நம்மளுக்கே அது வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பேசும்போதோ பண்ணும்போதோ அவங்க கம்ப்ளீட்டா அந்த ப்ரெசன்ஸ்ல, அதுதான் ப்ரெசன்ஸ், அவங்க அந்த ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஃபுல்லா இன்வால்வ் ஆவாங்க. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டிய ஒரு மீட்டிங், நம்ம பாஸ் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வந்து இன்வால்வா இருப்போம், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ சில சமயம் வேலைகளே முக்கியமா இருக்கும்போது நம்மளுடைய அந்த இது வந்து உள்ள வந்துடுது, ஆனா சில சமயம் நம்ம அப்படி இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகி இருப்போம், அப்படி இருக்கும்போது செயல் தடைப்படும். ஸோ அப்ப நம்மளுடைய பங்களிப்பு வந்து அதுதான் நம்மளை வந்து அடுத்த அந்த செயலுக்கான தெளிவையும் கொடுக்கும். ஓ இதை இப்படி பண்ணாம எப்படி பண்ணலாம், அப்போ அதை இன்னும் பெட்டரா பண்றதுக்கான எல்லா விதமான ஒரு திறனும் அதுல வந்து வரும். ஸோ அதுல நம்ம வந்து வில்லிங்கா, அதாவது நாமளே அதுல போய் இன்வால்வ் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ பங்களிப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கான வார்த்தை. நம்ம கான்சியஸா
புறத்துல செயல்ல கான்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுது. அகத்துல நாம கான்சியஸா இன்வால்வ் ஆகும்போது, பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, அதனாலதான் நம்மளுடைய அந்த விடுதலை தடைப்படுது. அப்போ நமக்கு எப்போ அது நம்மளுக்கு தெரியுதோ அப்போ நம்மளுடைய கான்சியஸ் கான்ட்ரிபியூஷனை நிறுத்திக்கிறோம். நம்ம பங்களிக்கிறத நிறுத்தி நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிக்கிறோம், ஒரு அடி பின்னெடுத்து வச்சு நம்ம இருக்கும் பொழுது அந்த இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் இப்படிதான் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சும்மா இருக்க முடியுது. அப்படி சும்மா இருக்கும்போது அகப்பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது. ஸோ ஓகே, ஸோ மனோகர் சொல்லுங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். இல்லக்கா நீங்க அப்ப ஏதாவது அட்மிட் பண்ண சொன்னீங்க, அப்ப நான் வெளில இருந்தேன். என்ன இருக்கா? ஓகே ஓகே, நான் அதுக்கு வர்றேன். ஓகே, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களுடைய இதுல பாத்திருப்பீங்க, ஸோ உங்களால அத கனெக்ட் பண்ண முடியுதா? இப்ப சொன்னாக்கா? இப்ப இப்ப முடியுதுக்கா? முடியுதுக்கா? இப்ப எங்கெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதான் ஆக்சுவலி நீங்க லாஸ்ட் வீக் வந்து ஒரு அண்ணன் சொன்ன, ஒரு அண்ணன் பேசினாரு, அவரை பத்தியும் அவரோட கம்பெனி பத்தி சொன்னார்ல, அந்த சர்வன் பத்தி சொன்னார்ல, ஒரு ஒரு அண்ணன் சொன்னாரு, அதுக்கு நீங்க அப்ப தீர்வு சொன்னீங்க. ஆக்சுவலி அப்ப கவனிக்கும் போது எனக்கு எனக்கு அவ்வளவு கடையில் இருக்கனால எனக்கு ஃபுல்லா கவனிக்க முடியல. இப்ப அந்த யூடியூப் பத்தி அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த நீங்க சொன்ன அந்த பதில் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கு. எனக்கு அது எல்லாரும் பார்த்தா அது கண்டிப்பா புரியும். நீங்க நீங்க அதே இடம் நீங்க இன்னைக்கு திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு செஷன்ல, அது தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கும். நம்ம அந்த கொஞ்சம் தள்ளி நின்று பாக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, அது ஓகே அக்கா. அது இப்ப நம்ம புறத்துல வந்து எங்கெல்லாம் நமக்கு செயல் தடைப்படுதோ அங்க நம்ம மனசு வந்து குழந்தை மாதிரி சம்டைம்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண மறுக்குது அப்படிங்கறது நம்மளுக்கே உணர முடியும் இல்லையா. சில சமயம் நம்ம வேலையை எடுத்து செய்யாம அது அதுல நம்ம நம்மளுடைய பார்ட்டிசிபேஷனை கொடுக்க முடியாது அந்த இடத்துல, அல்லது கொடுக்க மறுத்துக்கிட்டு அங்க இருப்போம். ஏன்னா அது அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு. ஏதோ ஒரு வேலை வந்து தடைப்படுது அப்படின்னா நம்மளோட நம்ம கம்ப்ளீட்டா நம்ம நம்மள நாம குடுக்கல, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல, நம்ம பங்கு அளிக்கல அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல. இப்ப நம்ம காலையில எந்திரிச்சு வாக்கிங் போகணும் அப்படின்னு ஒரு ஒரு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்யல அப்படின்னா நம்மளுக்கு நம்ம அந்த செயல்ல வந்து நம்ம அந்த முடிவு எடுத்த இதுல வந்து நம்மளால வந்து அது வந்து நம்மளா வில்லிங்கா அதுல வந்து இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறோம். நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு கேம்ல விளையாண்டாதானே அதுல வந்து என்ன ஆகும் ஆகாதுங்கிறது தெரியும். சோ முதல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். புறத்துல வந்து நடக்குது நடக்கல, அதாவது முடிவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்கிறது வந்து அடுத்து, நம்ம நல்லபடியா தான் பண்ணணுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும். ஆனா முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், முதல்ல கலந்துக்கணும். நம்மளும் ஒரு ஒரு அதுல வந்து ஒரு ஒரு இதுவா கலந்துக்கணும். நம்ம பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படின்னா எந்த இதுலயுமே ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. சோ முதல்ல நம்மள நாமே வந்து அந்த அந்த அதுல வந்து பங்களிக்க ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம பங்களிப்பு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு மனநிலை தடையா இருந்தது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அந்த மனநிலைக்கு நம்ம பங்களிப்பை கொடுக்க கூடாது. அங்க நம்ம பங்களிப்பை கொடுக்கல அப்படின்னாலே அந்த அட்டென்ஷன் அந்த பங்களிப்பு வந்து செயலுக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நம்மளுக்கு வந்து அது ஏதோ ஏன்னா இது வந்து ஒரு டிஃபால்ட்டா சிலதுல ஆர்வமான விஷயத்துல நமக்கு பிடிச்ச விஷயத்துல டிஃபால்ட்டா வந்துடுது நம்ம பங்களிப்பு. நமக்கு வேண்டானா கூட நம்ம போய் ஆஜராயிடுவோம். ஆனா நமக்கு முக்கியம், ஆனா நம்மளுக்கு அவ்வளவா விரும்பி அதுல இன்வால்வ் ஆகல அப்படிங்கும் பொழுது ஒரு ஆரம்பத்துல வந்து நம்ம நம்மளுடைய எப்படி நம்ம மனசுல ஃபீல் பண்றோங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம
நம்ம அந்த செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நாள் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே உடனே இந்த மைண்ட் வந்து பிரெயின் வந்து பயங்கர ஒரு ஒரு வியட திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு செய்ய தெரியுதுன்னு தெரிஞ்சா போதும், அப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக்கா விருப்பம் வந்து அதுல வர ஆரம்பிக்குது. அல்லது விருப்பம் வரலைன்னா கூட அந்த செயல் தடப்படாம நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இந்த கோர் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற இதுல இப்ப உங்களோட ஏதாவது எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஒரு விஷயத்த காம்ப்ளிகேட் பண்றோம், அல்லது எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் ஆகுது, அல்லது இந்த இந்த இது ரிலேட்டட் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எதையோ அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டே இருக்கிறதையும் நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம அதை அதை நிறுத்திக்கணும் இல்லையா. நம்மளே வந்து கான்சியஸா அதுக்கு வலு ஊட்டிக்கிட்டே இருந்து எனக்கு அது சால்வ் ஆகல சால்வ் ஆகலன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சா? ஓகே, உலக நான் ஜெயராஜ் அவங்க பேசுங்க. மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், சொல்லுங்க. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புறத்துல நம்ம வந்து செயல்ல கான்சென்ட்ரேட் பண்றோம், பார்ட்டிசிபேட் பண்றோம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்றது ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு அதை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றோம். ஓகேயா? அந்த மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுல வந்து கான்சியஸா இருங்க. அது ரிசல்ட் வந்தாலும் வராட்டினாலும் அதை பத்தி கவலை இல்லை, பட் இந்த மாதிரி அதில் அதில் வந்து தெளிவாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் சப்போஸ் ரிசல்ட் ஓரியன்டாக ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அதை அதாவது இப்போ ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதையே திருப்பி திருப்பி ஒரு மெடிடேஷன் மாதிரியே அந்த புறச்செயலில் நம்ம வந்து பங்களிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற ரிசல்ட்டு வராத சுச்சுவேஷன், ரிசல்ட் வராத சுச்சுவேஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு சேல்ஸே எடுத்துக்கோமே, ஒரு சேல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு அந்த இதை வந்து நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 1 வீக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ள கண்டிப்பாக நம்ம வந்து 100% பார்ட்டிசிபேட் பண்ணி ரிசல்ட் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடோடு நம்ம நம்முடைய முழு வீச்சலையும் முழு வேகத்தையும் அதில் அதாவது ஃபுல் இன்வால்மெண்ட், அதாவது நீங்கள் மெடிடேஷன் அதுதான் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்தீங்க. ஸோ அதை அதே மாதிரியே அப்ளை பண்ணும்போது அந்த 7 டேஸ்லேயோ இல்லை நம்ம டார்கெட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டேஸ்லேயோ அந்த ரிசல்ட் வரலை அப்படிங்கும்போது அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது இந்த கொஸ்டின். நீங்கள் இப்போ எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு இப்போ இந்த பார்ட்டிசிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லும்போது பார்ட்டிசிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு செயலை தொடங்கவே இல்லை, ஒரு செயலை தொடங்கவே இல்லை, தொடங்காத வரைக்கும் நம்ம அதுல ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க போறது கிடையாது. பட் ரிசல்ட் அதாவது செயலை தொடங்க, உங்களுடைய கேள்வி புரிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க முதல்ல வந்து நீங்க 100% இன்வால்வ்மெண்டோட நீங்க இந்த சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முயற்சி செஞ்சீங்களா ஆல்ரெடி? ஆல்ரெடி அதாவது இப்ப வந்து புதுசாக ஒரு அதாவது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே உள்ள சேல்ஸ் அப்படின்ற மெத்தடில் இருக்கும்போது அதில் அந்த அந்த அதாவது அதோடய சிஸ்டம் வேறு. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், அதாவது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சேல்ஸுங்கிற ஒரு இதில் அப்போ உள்ள சிஸ்டம் வேறு, இப்போ புதுசாக தொடங்குகிறோம். இந்த புதுசாக ஒரு விஷயத்தில் அந்த பழைய சிஸ்டத்தை அப்ளை பண்ணவே இல்லை. அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறப்ப நம்மளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இப்ப புதுசா தொடங்குதுன்னு வச்சுக்கோமே, புதுசா தொடங்குது, அதுல நம்மளுடைய பங்களிப்பு இருக்கு. பட் அதுல எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு 1 மந்த் கழிச்சு வரலாம், இல்லை 1 வீக் கழிச்சு வரலாம், இல்லை ஒரு க்ளோசிங் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உடனே எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் ஓரியன்டா வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. இப்ப அதாவது நான் என்ன மைண்டுக்குள்ள எனக்கு ஓடிட்டு இருக்கோ அதுக்குண்டான கண்டென்டே நீங்க இப்ப பேசியிருக்கீங்க, செஞ்சிட்டீங்களா இல்ல இனிமேதான் செய்ய போறீங்களான்னு கேக்குறேன். அதுக்கு வந்து ப்ரீ ஒர்க் தொடங்கியாச்சு, ப்ரீ
எல்லாமே வரும் தெரியும். சிஸ்டத்தை வந்து நாங்க அந்த சிஸ்டத்தை இந்த இடத்துல அப்ளை பண்ணாம புதுசா சேல்ஸ்ல புதுசா ஒரு சிஸ்டத்தை அப்ளை பண்றோம். அப்ப புதுசா ஒரு சிஸ்டத்தை அப்ளை பண்ணும்போது நீங்க இப்ப அதுக்கு இப்ப என்னுடைய மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோ அதுக்கேத்த மாதிரியான சிஸ்டனாவே இருக்குது. அப்ப அப்ப அதனாலதான் இந்த ஸ்பீச்ச நம்மள்ட்ட வந்து இந்த குவஸ்டினே நம்மளுக்கு ரைஸ் ஆகுது. ஸோ இந்த இந்த சுச்சுவேஷன் நமக்கு ஒரு கிளாரிட்டியை கேதர் பண்ற மாதிரி நம்ம அந்த குவஸ்டின் ரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப உங்கள்ட்ட அந்த குவஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். நீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சேல்ஸ் டார்கெட் இருக்கு, எல்லாருக்குமே ஏதோ ஒரு இப்போ அதுவும் வந்து சேல்ஸ்ல வந்து கொஞ்சம் ப்ரெஷரோட இருக்கும். ஸோ அந்த டார்கெட் இப்போ நான் அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த சப்போஸ் இந்த ஒரு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 சேல்ஸ் நீங்க பண்ணணும்னு இருக்கு இந்த புது மெத்தட்ல, நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க இன்வால்மெண்டோட நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 100 இது உங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கும் போது அதனுடைய விளைவு வந்து என்னங்கறது ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி விளைவு தெரியாது, தெரியாது. இல்ல இல்ல உங்களுக்கு 100 வருமா வராதாங்கிறது தெரியாது, ஆனா வரலன்னா என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி யாராவது சொல்லியிருக்காங்களா கேக்குறேன். ஓகே, இப்ப அது இப்ப சப்போஸ் சில பேர் சில சேல்ஸ் ஏஜென்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க கோட்டா அச்சீவ் பண்ணலன்னா உங்களோட அலவன்ஸ் கட் ஆகும், அல்லது வந்து உங்களுடைய ஹைக் வந்து கிடையாது, அல்லது வந்து அடுத்த ஒரு ஏரியா வந்து கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க என்ன வந்து இது இது அச்சீவ் பண்ணலன்னா என்ன பாதிப்புங்கறத முன்னாடியே சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு? ஓகே சரி ஓகே. சோ இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுனா இந்த மாதிரி பெனால்ட்டி, அதான் அதாவது இது பெனால்ட்டி இது வந்து ரிவார்டு, இது நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு போனஸ் கொடுப்போம், இது நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து நாங்கள் குறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சில சேல்ஸ் ஏஜென்சில இருக்கும் அந்த பெனால்ட்டி அண்ட் ரிவார்டு. பட் இப்போ உங்களோட உங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பலனோ அது அது அதனுடைய விளைவுகள் வந்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கு, அதை யாரும் டிஃபைன் பண்ணல, வேற யாரும் டிஃபைன் பண்ணல. ஓகே, அதை தான் நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஓகே, நவ் இப்போ இட்ஸ் ஈவன் பெட்டர், ஏன்னா இட்ஸ் ஈவன் பெட்டர் அண்ட் இட்ஸ் ஈவன் கன்ஃபியூசிங். ஏன்னா இப்ப ஏதாவது ஒண்ணு பயமுறுத்துறதோ அல்லது வந்து ஒரு 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 புலி துரத்துது அப்படின்னா மான் வந்து இன்னும் வேகமா ஓடும் இல்லையா, அல்லது ரொம்ப பசியில இருக்கும்போது இன்னும் சாப்பாட்டை நோக்கி வேகமா ஓடும். ஸோ சம்டைம்ஸ் அந்த ரிவார்ட் அண்ட் பெனால்ட்டி வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், பட் சம்டைம்ஸ் வந்து அந்த ரிவார்ட் அண்ட் பெனால்ட்டி வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இல்லாம நம்ம சுதந்திரமா செயல்படும் போது இன்னுமே பெட்டராகவும் செயல்படலாம், அல்லது சொத சொதன்னு செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. யார் நம்மளை கேட்கறதுக்கே ஆள் இல்லை, என்ன ஒண்ணும் இல்லை, எதனால அப்புறம் பாத்துக்கலாங்கும் போது நம்ம அதுவும் சொந்தமா பிசினஸ் இருக்கும்போது அது கொஞ்சம் சொத சொதன ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து ஃப்ரீடமோட பிளஸும் அதுதான் மைனஸும் அதுதான். ஸோ நவ் இப்ப இந்த இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து இப்போ இந்த நீங்களா ஒரு கோலை வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு புது சிஸ்டம், இதுல நமக்கு எதுவுமே தெரியாம புதுசா தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம். இருந்தாலும் ஒரு பேர் மினிமம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்கெட் வந்து எனக்கு ஒரு 75 இது இதுல டார்கெட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 75 இது அச்சீவ் பண்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, பழைய சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்களா ஒரு கணிப்பு கணிச்சு உங்களுக்காக ஒரு கோல் வச்சுக்கணும், ஒரு நம்பர் வைக்கணும், கண்டிப்பா வைக்கணும். உங்களுக்கு ஒரு ஒரு எந்த இதை நோக்கி நீங்க போறீங்கிறது வைக்கணும். ஓகே, அது கரெக்டா இருக்குமா தப்பா, ஓவர் எஸ்டிமேட் பண்றமா அண்டர் எஸ்டிமேட் பண்றமாங்கிறது வந்து செயல் நடந்த பிறகு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம ரீகாலிபிரேட் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா வந்து ஒரு இது வைக்கணும், உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதனுடைய எஃபிஷியன்சி இந்த புது சிஸ்டமோட எஃபிஷியன்சி வச்சு ஒரு நம்பர் வைக்கணும். வச்சுட்டு அவ்வளவுதான், வச்சுட்டு அதை ஒன்னு டோட்டல் மைண்ட் கிட்ட கொடுங்க அல்லது வாட் எவர் இட் இஸ் விட்டுருங்க, பட் யூ ஹாவ் டு ஹாவ் தட் நம்பர். இப்போ அந்த இதுக்கு அச்சீவ் பண்றதுக்கு இப்ப எவ்வளவு நாள் இருக்கு, 3 இருக்கா? அப்போ இந்த மாசத்துல என்ன நடக்கணும், இந்த வாரத்துல என்ன நடக்கணும், இன்னைக்கு என்ன நடக்கணும்,
அப்போ இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் 100% 200% கம்ப்ளீட் இன்வால்மெண்டோட அதை வந்து நம்ம அந்த செயல்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ரிசல்ட்டை பத்தி நம்ம நினைக்கிறதே கிடையாது, நினைக்கவே தேவையில்லை. நம்ம இன்னைக்கு உள்ள அந்த செயல் பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இது பண்றோம். ஸோ இன்னைக்கு உள்ள செயல் முடியும் பொழுது, இன்றைய நாள் முடியும் பொழுது, நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறது வந்து இவ்வளவு கம்மியா கூட பண்ண மாட்டீங்க, இன்னும் கூட அதிகமா உங்களுக்கு பண்றதுக்கு வந்து உங்களுக்கே ஐடியாஸ் வரும். ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணி நம்ம அந்த இதுல ஃபுல்லா பங்களிச்சு நம்ம வந்து இன்னைக்கு செயல்ல மட்டும்தான் நம்ம பங்களிப்பு உண்டு அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும்னா, கண்டிப்பா இது இதனுடைய இந்த பங்களிப்பினுடைய விளைவு வந்து நம்பர்ஸ்ல கோல்ல வரும். பட் அதை பத்தி நம்ம இப்ப இதை எடுத்துக்க வேண்டாம். ஸோ இப்போ இந்த பங்களிப்பு மட்டும் நம்ம எவ்ரிடே கொடுக்கறத தவிர நம்மளுக்கு வேற ஸ்கோப்பே கிடையாது. ஸோ அதை நம்ம பண்ணிட்டே இருக்கும் பொழுது இப்போ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இந்த மெத்தடோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதுல என்ன ஒர்க் ஆகுது என்ன ஒர்க் ஆகலைங்கிறது. அது வந்து எப்ப கிடைக்கும்னா, நம்ம 100% இதுல இன்வால்மெண்டோட பண்ணும் பொழுதுதான் அதுல உள்ள நுவான்சஸ் அதுல உள்ள நுட்பங்கள் நுணுக்கங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்ப இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாங்கிறதும் உங்களுக்கு தெரியும், இல்ல இது வேண்டாம் பழைய இதுல இருந்து ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணிக்கலாங்கிறதும் தெரியும், ரிசோர்சஸ் எப்படி பண்ற. ஸோ அது ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கண்டினியூஸா அந்த பார்ட்டிசிபேஷன் கொடுக்க கொடுக்க ஒரு 3 மாசம் உங்களோட அந்த எண்ட்ல வந்து நிக்கும் போதுதான் தெரியும். மேபி நீங்க 75 வச்சதை விட 175 வந்திருக்கலாம், ஆர் 50 தான் வந்திருக்கலாம். ஆனா 50 வந்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும், நம்மளோட பார்ட்டிசிபேஷன் ஃபுல்லா கொடுத்துட்டோம், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது வித்தியாசமா. ஓகே, அப்போ நம்ம கோலை ரீடிஃபைன் பண்ணிக்கணும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கணுங்கிறது புரியும், அல்லது வேற ஏதாவது இன்புட்ஸ் வேரியபிள்ஸ் மாத்த முடியுமாங்கிறது நமக்கு புரியும். அப்படி இல்ல 175 வந்துருச்சு அப்படின்னா சூப்பர், அப்ப நம்மளுக்கு இப்ப மெத்தடும் தெரியுது, கோல்லோட ஒரு ஒரு பொட்டன்சியலும் தெரியுது, இந்த புது சேல்ஸோடைய இது தெரியும் பொழுது அடுத்தடுத்த மாசம் உங்களோட டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க சூப்பரா போலாம். சோ ஆக மொத்தம் என்னன்னா, முதல்ல வந்து ஒரு ஒரு இது நீங்க செட் பண்ணணும், ஏதோ ஒண்ணு குத்து மதிப்பா நம்மளோட செயலை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு இது இருக்கணும், என்னன்ற ஒரு ஒரு இப்போ நம்ம நார்த்ல போகணுமா சவுத்ல போகணுமா ஈஸ்ட்ல போகணுமா வெஸ்ட்ல போகணுமாங்கும் போது ஏதோ ஒரு டைரக்ஷன் செட் பண்றோம் இல்லையா, அதுதான் கோல். அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே விட்டுட்டு அது அது அடைவோமா மாட்டோமா அடைவோமா மாட்டோமா நடந்தா என்ன ஆகும் நடக்கலன்னு என்ன ஆகும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்காம நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணுங்கிறதுல நம்மளோட பார்ட்டிசிபேஷனை கொடுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ற வரைக்கும் கோலை மாத்திட்டே இருக்க கூடாது. நாலு நாளைக்கு வந்து மாத்திட்டே இருந்தோம்னா அப்புறம் வந்து டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். பட் அது மாதிரி அது ஃபிக்ஸடுன்னு இல்லை, ஒரு சப்போஸ் ஒரு 1 மந்த் அதுல டிராவல் பண்ணும்போது 2 மந்த்ஸ் டிராவல் பண்ணும்போது இல்ல இது வேஸ்ட் இது எங்கேயும் போற மாதிரி தெரியல அப்படிங்கும் போது நம்ம ஃப்ரீயா வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது எல்லாமே வந்து ஒரு எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு, எல்லாத்துலயுமே லாப நஷ்டம் இருக்கு, ஆனா நம்ம அதுல வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு கேம் நம்ம கிரிக்கெட் எல்லாம் விளையாடும் போது ஒரு கேம் விளையாடும் போது எப்படி அப்படியே உயிரை கொடுத்து விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அதுல வந்து சீரியஸா இருக்க வேணாம், ஆனா சின்சியரா உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே நமக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணலன்னா கூட நமக்கு என்ன தெரியும் கிளியரானா, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், குட் ஜாப் அப்படின்னு நம்மளே வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். சோ அந்த இப்போ அது அந்த கிளாரிட்டி வந்தாலே பெருசு. ஆ மேடம், ஆ சொல்லுங்க சார். ஆ இப்போ இது ரிலேட்டடா வந்து இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். பொதுவா அது நம்ம பார்ட்டிசிபேஷன் இது ரிலேட்டடா மேடம், அதுக்கு நம்ம எப்படி மேம் எடுத்துக்கிறது? ஓ பிசினஸ் ஓகே நம்ம, ஏன்னா அது இன்கம் ஓகே, ஏன்னா இது வந்து மார்க் ஓரியன்டா நம்ம சப்ஜெக்ட் வைஸ் நம்ம படிக்கணும்ன்ற போது என்ன
என்ன ஸ்கோப் என்ன போர்ஷன் தெரியும், என்ன டைம் டைம் லிமிட்டும் இருக்கும். இவ்வளோ ரேங்க்ல வரும்பொழுது அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு சரியான ஒரு ரேங்கிங்ல வந்தாதான் நம்மளுக்கு அதுல ஏதாவது இருக்கணும்னு தெரியும். அதே மாதிரி ஐ திங்க் ஒரு சர்டன் ஏஜ் லிமிட்டும் இருக்கு. இத்தனை ஏஜுக்கு மேல நம்ம வந்து அது பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. அதாவது விடாமுயற்சியில அடுத்தடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் கொடுக்கறவங்க கூட ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயினும் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸோட உள்ளதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதுவே வந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த புரிதல்ல வந்து இந்த பார்ட்டிசிபேஷன் இந்த விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதுக்கு அது ஜென்ரிக்கா சொல்றதுக்கு முன்னாடி மணிகண்டன், இப்போ உங்களுக்கு எந்த ஏரியால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எது வந்து ஸ்ட்ரகிளா இருக்கு உங்களுக்கு? அதான் டெய்லி டார்கெட் வச்சு படிக்கிறதுதான் பெரிய ஸ்ட்ரகிளாவே இருக்கிற மாதிரி தோணுது. புரியுதுங்களா? இப்போ ஆப்வியஸா நம்மளுக்கு பிளஷரா இருக்கிற விஷயத்துல வந்து நம்ம ஃபோக்கஸே பண்ண வேண்டாம், நம்மளோட அட்டென்ஷன் ஈஸியா போயிடும், டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். பட் இந்த இந்த இதுல வந்து நம்ம வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபால்ட்டா இல்ல, நாமளா விரும்பிதான் கொண்டு நாம் அதாவது நாமளா வருத்தி தான் கொண்டு வர்றதுங்கிற மாதிரி முதல்ல எடுத்துக்கோங்க. அதாவது ஏதோ இருந்திருக்கணும் எனக்கு இல்ல இல்ல இல்லைன்னு நம்மள நாமே குற்றச்சாட்டு பண்றதை விட இது அந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் தான், நம்ம தான் கொஞ்சம் மெனக்கெட்டு கொண்டு வரணும், அதுல நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். ஓகே. அண்ட் உங்களுக்கு மெயினா அதாவது இந்த ராஜ் பாப்னா மைண்ட் சீக்ரெட்ஸ் அந்த மெத்தடாலஜி எல்லாம் நான் கொஞ்சம் படிச்சதுனால எனக்கு நான் என்ன ஷேர் பண்ணணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்லதான் அதாவது உங்களுக்கு தெரியுங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து இன்னும் உங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் வரும். கண்டிப்பா உங்களுக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு மூணு லேர்னிங் செஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லேர்னிங் செஷன்ல உள்ள டாபிக்கை டிஃபைன் பண்ணிக்கோங்க, டார்கெட் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த ரெண்டு லேர்னிங் செஷனுக்கு நடுவுல கண்டிப்பா பிரேக் வச்சுக்கணும். ஓகே ஓகே. பிரேக்னா திருப்பி நம்ம ரீல்ஸ் பாக்குறது ஷார்ட்ஸ் பாக்குறது கிடையாது. கம்ப்ளீட்டா உங்க பிரெயின்க்கு வந்து சென்சரி இன்புட் ஸ்டிமுலஸ்க்கு வந்து நீங்க வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே. சும்மா இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த பிரேக் டைம் வந்து சும்மா இருங்க அவ்வளவுதான். சோ நீங்க இதர் நாப் பண்ணலாம், பவர் நாப் பண்ணலாம், அல்லது வந்து நீங்க வந்து சும்மா இருக்கிறது அதாவது புறத்துலயும் வேலை இல்ல அகத்துலயும் வேலை இல்லைன்னா எப்படி இருக்கும் அது அது. சோ நீங்க அல்லது இந்த ஐயா சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு அந்த தியான முறைகள்லாம் சொல்றாங்களா, இது வேணும்னா நீங்க அந்த மாதிரி ஏதாவது நம்ம வெளியில ரிலாக்ஸ்டா வாக்கிங் போகும்போது கிளவுட்ஸ பாக்குறது இது பாக்குறது கேக்குறது அந்த மாதிரி. ஓகே. சோ நம்மளுடைய சென்சஸ் ஸ்டிமுலஸ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். சோ உங்களோட அந்த பிரேக் டைம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 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 கருவறை மாதிரி, அது சேக்ரெட். அது அதுல அந்த ஒண்ணுமே இல்லாம நீங்க இருக்கிறது தான் நீங்க அடுத்த செஷனுக்கான ஃபோக்கஸ கொடுக்கும். நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்றீங்கிறத உங்களோட லேர்னிங் அபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். எல்லாத்தோட மேஜிக் பவருமே வந்து இந்த நத்திங்னஸ் இந்த ஊம்லதான் இருக்கு, இந்த பிரேக் பீரியட்லதான் இருக்கு. ஓகே ஓகே மேடம். அந்த டிசிப்ளின் கொண்டு வந்துருங்க. அந்த பிரேக் டைம் வந்து இட்ஸ் வெரி சீக்ரெட், யூ டோன்ட் வாண்ட் டு. அது ஆரம்பத்துல கொஞ்சம் சும்மா இருக்கிறது கஷ்டமா இருக்கலாம், பட் போக போக உங்களுக்கு வந்து அது அது உங்களுக்கே அதனுடைய பலன் புரிய புரிய உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ ரெண்டு லேர்னிங் செஷன் நடுவுல ஒரு பிரேக் செஷன் சாண்ட்விச் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஏற்கனவே படிச்ச அந்த அதாவது இந்த ஒன் லேர்னிங் செஷன்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க.
எப்படியாவது காலைல வாக்கிங் போறீங்க இது பண்றீங்கன்னா ஏதோ ஒண்ணு படிச்சோம்ல அதை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா படிக்கிறத விட நம்மளுக்கு என்ன படிச்சோம், நம்ம படிச்சது நமக்கு ஞாபகம் இருக்கு, இதுதான் படிச்சிருக்கோம் அப்படின்னு ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு உங்க பிரெயினுக்கு வந்து என்னன்னா ஐ வாண்ட் மோர், ஐ வாண்ட் டு டூ மோர் ஆஃப் திஸ், அதுக்கு வந்து இன்னும் அது மாதிரி செய்ய ரொம்ப பிடிக்கும், எனர்ஜி வந்துடும், எனர்ஜி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதாவது நமக்கு லேர்னிங்கே வந்து நம்மளுக்கு தெரியுது, நமக்கு தெரிஞ்சதுங்கிறதும் ஞாபகம் இருக்கு. ஸோ அதோட ரிலேட் ஆகும்பொழுது ரெலவெண்ட் ஆயிடுது, அது நமக்கு ரெலவெண்ட் ஆகும்பொழுது ஈஸியா அடுத்ததுல எனக்கு இன்னும் இன்னும் நான் அதுல என்ன பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம், இப்போ வந்து நமக்கு விரும்பாத ஒண்ணு கூட விரும்புற மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அது இன்வால்மெண்ட் வரும். ஸோ நீங்க ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது அது ரிஃப்ளெக்ட் பண்ணும்போதுதான் வரும். ஸோ உங்களுக்கு ரிட்டென்ஷனை வந்து நீங்க வேலிடேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நீங்க வந்து நேச்சுரலா நமக்கு இது தெரியுது, ஆஹா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு இது ஞாபகம் இருக்கு அது பரவாயில்லையே நம்ம இது பண்ணிருக்கோம் அப்படி சப்போஸ் ஞாபகம் வரல அப்படின்னா என்னன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து நீங்க அதை படிக்கணும்னு அர்த்தம். அவ்வளவுதான், கண்டிப்பா ஏன்னா இது ரொம்ப ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு மேடம். நம்ம உள்ள பார்ட்டிசிபேட் பண்றோமா இல்ல வெளியே பார்ட்டிசிபேட் பண்றோமான்றது தான் பெரிய விஷயம். அது மத்த ஒர்க்னா கூட ஓகே, நம்ம உட்கார்ந்து ரீட் பண்ணுறோம் போதும், நம்ம உள்ளேயே நம்ம வர்ற எமோஷன்ஸோட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அதை நம்ம இது பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அந்த இதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு நம்ம வெளியில வர்றதுக்கே அது ஒரு பெரிய டிவிஷன் ஆயிடுது. எனிவே தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே, ஸோ இவ்வளவுதான், நீங்க வந்து சின்ன சின்ன நுவான்சஸ் அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். மெயினா பிரேக், ரிட்டென்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இந்த பார்ட்டிசிபேஷன். ஸோ இது இந்த இதை வச்சு நீங்க அது ஒரு கேம் மாதிரியே நீங்க வந்து இது யூஸ் பண்ணி அதை மூவ் பண்ணி பாருங்க. அண்ட் எதுவுமே இப்படி இப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. மணிகண்டனுக்கு இன்னைக்கு ஓகே இது இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கு, இது பிடிக்கல, இது பண்ண முடியுது பண்ண முடியல, சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலே ஈஸியா இருக்கும். மனோகர், நீங்க போன செஷன்ல வந்து இருக்கீங்களா? ஓகே, சரி, இஃப் ஐ மே ஆஸ்க், நீங்க போன வாரம் கேட்ட கேள்வி ஏதோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அதனுடைய சாயல்ல இருந்து கேட்டீங்களா? அப்படி இல்லங்க, ஜெனரலாவே கேக்குறேன். இப்போ ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்குனா இல்ல ஹாப்பினஸ் நம்ம தேடுறோம்னா அது நம்ம ஒரு புரிஞ்சுக்கலாம்னு ஒரு எண்ணத்துல சொல்ல வரேன். போன வாரம் மனோகர் என்ன கேட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனைய சந்திக்கிறத பத்தி சொல்றீங்க, அது இன்பத்தை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி தலைப்பை மாத்தலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அப்பதான் எனக்கு அதுக்கப்புறம் தோணுச்சு, இப்போ சில பேருக்கு பிரச்சனையா இருக்கும் பொழுது அதை தாண்ட முடியலங்கிறது பிரச்சனையா முடக்கி போடுற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ சில பேருக்கு என்னன்னா டே ட்ரீமிங், ஃபேண்டசைசிங், இப்படி சில பிரச்சனை இருக்கு. அதாவது பழச பத்தி நம்ம நினைச்சு வருத்தப்படுறதா இருந்தாலும் சரி, நம்ம இனி ஃபியூச்சர்ல ஏதோ ஒண்ணு இருக்க போகுது அப்படின்னு உட்கார்ந்துட்டு நம்ம அந்த திங்கிங்ல போனாலும் சரி, ரெண்டுமே திங்கிங் தான், நம்ம நம்மளுடைய அந்த அதுல சவாரி பண்ணிட்டு இது பண்றோம். சோ அது ப்ரொடக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான், அதாவது நமக்கு தேவையானதா இருக்கா இல்லையாங்கிறது தான் அங்க முக்கியம். சோ இப்ப நிறைய சமயம் என்னன்னா, அதாவது இது ரெண்டுமே என்னன்னா நம்மள ப்ரெசென்ட்ல இருக்க விடாம பண்றதுக்கான வழிவகைதான். எனிவே, நம்ம பழச பத்தி தூக்கி சமக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபியூச்சரை பத்தி கனவு கண்டுகிட்டே இருக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டும் பண்ற ஒரு விஷயம். அதான்க்கா, இப்போ என்னோட நோக்கம் எப்படின்னா, இந்த அந்த சொல்லும் வார்த்தைகள் தொடர வார்த்தை கூட நீங்க நீங்க சொன்னீங்கல்ல, சில எனர்ஜி இருக்கும்னு சொன்னீங்கல்ல லாஸ்ட் டைம், அந்த மாதிரி நான் இப்போ அன்னைய தலைச்சா இருக்கும் போது சில அந்த வார்த்தைகள் நோட் பண்ணினா அந்த ரொம்ப ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எங்க ஐயா ஹீதே பாஸ் ஐயா கேட்டேன், ஐயா நீங்க ஏன் இப்படி பண்ணின்னு கேட்டதுக்கு, நீங்க பாசிட்டிவா சொன்னா மக்களுக்கு வந்து போய் அதிகமா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாஸ்கர் ஐயா. அதே மாதிரி சரி, இப்ப நீங்க நீங்க நானும் யோசிச்சேன், தப்பு ஒன்று நீங்க வச்சது, இது மக்களுக்கு ரீச் ஆக ஆனதுக்கு அப்புறம் நீங்க அந்த இது சேஞ்ச் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் ஒரு இப்ப நம்ம அந்த விதத்துல பார்த்தா நம்மளோட எய்மே என்ன தெரியுமா, பிரச்சனைங்கிறதே நெகட்டிவ் கிடையாது, பிரச்சனை தான் பொக்கிஷமே, பிரச்சனை எங்க இருக்கோ அங்கதான் நம்மளுக்கு அந்த சைடு அதர் சைட்ல புதையலும் இருக்கு. பிரச்சனையே இல்லைன்னா இருக்கும் அப்படின்னா ஒண்ணுதான், அப்போ பயம்னா ஒண்ணுதான், பயம் வந்தாதான் அதை பேஸ் பண்ண நம்ம மேல் நோக்கி போவோம், அது பிரச்சனை வந்தா நம்ம பேஸ் பண்ணிப்போம், இது ரெண்டும் ஒண்ணுதானக்கா.
இல்ல பிரச்சனை பயம் ஒண்ணு ஒண்ணு அப்படி சொல்றதா இல்ல அந்த நம்ம ஃபேஸ் பண்ணி போறது நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல இப்ப நம்ம இங்க வந்ததே வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக லேர்ன் பண்றதுக்காகும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இடிக்குதுங்கும் போதுதானே அங்க என்ன நடக்குதுங்கிற கவனமே நம்ம அங்க போறோம். சோ பிரச்சனைய பாக்குறதே ஃப்ரெண்ட்லியா பாக்கலாம் அப்படிங்கறது வந்து கூட இதோட இன்டென்ஷன். பிரச்சனைனா இனிமே நம்ம நம்ம வந்து யாருமே வந்து பயந்துக்க தேவையில்லை, அதை பத்தி ஓட பார்த்து ஓட தேவையில்லை, அதை அவாய்ட் பண்ண தேவையில்லை. இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், சோ வாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்கிற இதுவும் தான். நடக்கும் அப்படிங்கறத வந்து பாசிட்டிவ் கிடையாது, இருக்கிறத இருக்கிறபடி பாக்குறது பாசிட்டிவ், இருக்கிறத வேற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறது நெகட்டிவ். அதாவது பயம், பயங்கிறது பயம்தான், ஓகே அது அது நெகட்டிவ் கிடையாது, குழப்பம் அது நெகட்டிவ் கிடையாது. பயம் இல்லாம போயிடணும் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அதுதான் நேச்சுரலா இருக்கிறத இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது தான் நெகட்டிவ். சோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவோட பாக்குறதே நம்ம வந்து கொஞ்சம் மாத்திக்கணும்னு தோணுது. அதாவது பொதுவா நீங்க சொன்ன நபர்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது உலகத்துல உள்ள அர்த்தம், பட் அந்த அர்த்தம் வந்து அதை விட இது இந்த பர்செப்ஷன் வந்து நல்லா இருக்கு இல்லையா. அதாவது எதது இருக்கோ அதை அப்படியே பாக்குறது தான் பாசிட்டிவ், அது இல்லாம போயிட்டு வேற என்னையும் ஒண்ணு வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றதுதான் நெகட்டிவ் உண்மை. அதான் அதாக்கா இப்ப நம்ம நம்ம ஐயா கிட்ட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் இப்ப நம்ம எவ்வளவு தான் பாசிட்டிவா இருந்தாரோ நெகட்டிவ் வந்து அப்பப்ப வரும். இப்ப ஐயாவோட அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்தாரோ அது ஒண்ணும் அதுவா ஃப்ளோ ஆயிருந்து போயிடும் தண்ணி மாரி அது அது ஓகேக்கா. அப்ப ஒன்னொன்னு கேட்கணும், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கோல் அச்சீவ் பண்ணி நம்ம நாலு நாலு டைரக்ஷன் போயிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்ப ஆக்சுவலி நான் முன்னாடி பாத்தீங்கன்னா ஐயா கிளாஸ் மாதிரி நான் வந்து யோகா பண்ணிட்டு இருப்பேன், மெடிடேஷன் பண்ணுவேன், ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் பண்ணுவேன். இப்போ அது எனக்கு ஓகே, ஆனா இப்போ புரியுறதுக்கு அப்புறம் இதே ஓகே சாட்டிஸ்ஃபையா இருக்கு. இப்ப எனக்கு அது நீங்க நீங்க சொல்லிட்டீங்க பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணி கோல் அச்சீவ் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ண சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப எனக்கு அது எனக்கு இப்ப அது ஹாப்பினஸ் ஓகே, எனக்கு இல்லையே ஹாப்பினஸ் ஓகே. இப்ப நான் என்ன பண்ண எனக்கு ஒன்றும் தெரியல, நான் மட்டும் அப்படியே கம்முன்னு இருக்கேன். உங்க கேள்வி என்ன, இப்ப உங்களோட யோகா எக்ஸசைஸ் வந்து முதல்ல வந்து ஏதோ மன அமைதிக்காக பண்ணிட்டு இருந்தீங்க பண்ணீங்க, இப்ப வந்து அது தேவையில்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா உடல் இருக்கு இல்லையா, உடலுக்கு தேவையா நம்மளுடைய கடமை இல்லையா, முதல் கடமை இல்லையா நம்மளுடைய உடம்ப வந்து சரியா வச்சுக்கிறது. சோ நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி பண்றதுங்கிறது வந்து சரியான ஒரு விஷயம். இப்ப ஆக்சுவலி ஒரு ஒன் வீக்கா பாத்தீங்கன்னா நான் ஒரு மெடிடேஷன் சரியா பண்ணல, நான் நேற்றுதான் பண்ணேன். முன்ன பார்த்தா ரெகுலர் டெய்லி பண்ணுவேன், நான் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் மெடிடேஷன் பண்ணுவேன். இப்ப ஒன் வீக்கா பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், நினைச்சா பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேங்கிறேன். டைம் அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கேன். அதான் ஓகே ஒன்னும் சொல்றது இல்ல. நீங்க மெடிடேஷன் பண்றது வந்து உங்களுக்கு அது தேவைப்படலைன்னா அதை நீங்க பண்ணுங்க, பண்ணாம இருங்க, அதை விட்டுருங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. பட் உடலுக்கான பயிற்சி வந்து ஒரு விதத்துல நீங்க வந்து பண்ணிதான் பண்றதுதான் சரி. சரி ஓகேக்கா. இப்ப இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன், இப்ப ஐயாவே சில வீடியோ சொல்றாங்க நீங்க என்னதான் மத்தவங்க தப்பா நினைச்சாரோ நம்ம நம்மளும் நம்மளோட சுத்தி இருக்க எண்ணங்களும் நம்ம வந்து எப்படி சொல்றது நல்லதே நினைங்கன்னு சொல்லி சொல்றாங்க, அதுவும் ஓகேதான்னு கேக்குறேக்கா. ஐயா சில வீடு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து நல்லது நினைங்க. ஐயா வந்து என்ன அதாவது அது அது ஏதோ உபதேசம் மாதிரி இருக்கு, பட் ஆக்சுவலா என்னன்னா இப்போ இப்ப நம்ம ஒரு சூழல்ல இருக்கோம், ஒருத்தவங்க நம்மளுக்கு தவறே பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னதான் தவறு பண்ணாலும் நாமளும் திருப்பி அவங்க தரத்துக்கு இறங்கி கீழே இறங்கி ஏதோ தப்பு பண்ணி அவங்கள ஏதோ இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா
நம்ம வந்து டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, அவங்க தவறே பண்ணினாலும் நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லதுதான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஆனா இட் டசன்ட் மீன், அதாவது நமக்கே தீங்கு விளைவிச்சுக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ண சொல்லல, அதை யாரும் சொல்லல, ஐயாவும் சொல்லல. டிஃபரன்ஸ் அந்நாட்டுக்கு மட்டும் புரியுது புரியுது நீ சொல்றது, அந்நாட்டுக்கு மட்டும் பாசிட்டிவ் மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கணும். ஆமா, அதாவது நீங்க இப்ப ஒரு வேலையில இருக்கோம், இப்ப நீங்க இருக்கீங்க, எல்லாத்துக்கும் இடக்கு முடக்காவே சொல்ற டைப்பா இருக்கீங்க நீங்க அப்படிங்கும் போது, நானும் திருப்பி அதே மாதிரி பங்களிப்பு கொடுத்து, பங்களிப்புங்கிறது அங்க வருது இல்லையா, நம்ம பங்களிப்பு கொடுத்து உங்களுக்கு திருப்பி திருப்பி நானும் எதுக்கு முனையா ஏதாவது பண்ணிட்டே அப்படியே இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது காம்ப்ளிகேட் ஆகும். சரி, நீ பண்றது தப்பு, நீங்க பண்றது தப்புங்கிறது எனக்கு கிளியரா தெரியுது, இருந்தாலும் என்னால முடியறத நான் நல்லதே பண்ணணும்னு நான் முடிவெடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அங்க உங்களோட பங்களிக்காம கூட இருக்கலாம், பங்களிப்பு கொடுக்காம இருக்கலாம், அல்லது நான் வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இது பண்ணலாம் அந்த மாதிரி. அல்லது வந்து இப்ப சப்போஸ் என்னால உங்களுக்கு தீங்கு பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, இப்ப உங்களோட ப்ரமோஷனை சுழிச்சு விட முடியும்னு நினைச்சா கூட, உங்களுக்கும் எனக்கும் உள்ள பர்சனல் ப்ராப்ளம்னால நான் அதை பண்றதுக்கு எனக்கு முடியும், ஆனா நான் அதை பண்ணாம இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஐயா சொல்றது, நமக்கு பவர் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருத்தவங்க நமக்கு தீங்கே செய்யறாங்கன்னாலும் நம்ம அவங்களுக்கு நல்லது செய்வோம்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா போதும். அப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கே தெரியாம அந்த எனர்ஜிஸ் வந்து அவங்க நம்ம பேத்ல இருந்து கிளியர் ஆயிடுவாங்க ஓரளவு, நம்மளும் நம்மளுடைய இதுல கவனம் போயிடும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, அவங்க குலைக்கிறதுக்கு நம்ம திருப்பி நம்மளோட அட்டென்ஷன் எல்லாம் அங்க இருக்கும். ஐயா சொல்லும் போது ஏதோ நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதோ நல்லது பண்ற மாதிரி தோணுது, ஆக்சுவலா நம்மளுடைய இத சரியான டைரக்ஷன்ல நம்ம ஃபோக்கஸ வச்சுக்கிறதுக்காகத்தான் அது சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, இப்ப 10 பேர் இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தன் பின்னாடி போயிட்டு இருந்தோம்னா அப்ப நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளோடது என்னங்கிறது போவே முடியாது இல்லையா. அதுதான் அதுல நம்மளை தியாகம் பண்ணி நம்மளுக்கு ஏதோ தீங்கு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ணலாம் சொல்லல யாரும். இட்ஸ் ஆக்சுவலி ஐயா சொல்றது எல்லாமே வெளிப்படையா பார்க்கும் போது ஏதோ அவங்களுக்கு ஏதோ பண்ண சொல்றாங்க, நம்ம ஏதோ பெரியால அப்படின்ற அதெல்லாம் இல்ல. நம்மளோட நம்ம அப்பதான் நம்ம கரெக்டான பாதையில நம்ம கண்டினியூ பண்ண முடியுங்கிறதுக்காக என்னென்ன பண்ணிக்கிறோமோ அதை பண்றோம். அப்ப அவங்களே டிராப் அவுட் ஆயிடுவாங்க அப்படி இல்லைனாலும் நம்மளை அது பாதிக்காது. அதுதான் ஓகே. ஆ விக்கி சொல்லுங்க, அவங்களோட ராப் பண்ணி. மேம், இப்போ புறத்துக்கு அஃபர்மேஷன்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா இல்ல பண்ணாம இருக்கிறது நல்லதா புறத்துக்கா? ஆமா, நம்ம நீங்க சொன்னீங்க கோல் நம்ம வச்சுட்டு பண்ணணும். சோ இப்ப விஷுவலைசேஷன் வந்து ஃபியூச்சர்க்காக தான் நம்ம யோசிப்போம் கரெக்டா, அண்ட் அஃபர்மேஷன்ஸும் அதே மாதிரிதான். சோ அது பண்றது கரெக்டா இல்ல பண்ணாம இருக்கிறது ரைட்டா? கரெக்டா தப்பாங்கிறத விட முதல்ல அது என்னன்னு புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் விக்கியே முடிவு பண்ணிக்கோங்க பண்ணணுமா வேணாமான்னு. இப்போ அஃபர்மேஷன் அப்படின்னா, இப்ப வந்து ஐம் ஸ்ட்ராங், ஐம் கான்பிடென்ட், ஐம் ஸ்ட்ராங், ஐம் கான்பிடென்ட் அப்படின்னு சொல்ற ஏதோ ஒண்ணு வச்சுக்கோமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஒரு போய் ஒரு சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அல்லது ஒரு மீட்டிங்ல போய் இது பண்ணணும் போது நமக்கு அது ஒரு பயம் இருக்கோ, வாட் எவர் இட் இஸ். ஸோ நம்ம அஃபர்மேஷன் நம்ம வந்து ஓகே ஐ அம் கான்ஃபிடென்ட், ஐ அம் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆக்சுவலா இந்த அஃபர்மேஷன்ங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், நமக்கு டவுட்டா இருக்கிற மனநிலையை வந்து அஃபார்ம் பண்றது, அதாவது ஒரு முடிவு. அதைத்தான் ஐயா வந்து முடிவு எடுத்துக்கங்கிறாங்க. அதாவது நான் சொல்லுவேனா மாட்டேனா, நான் பேசுவேனா பேச மாட்டேனா, நான் மறந்துடுவேனா, அது அது இது நம்மளுக்கு செல்ஃப் டவுட்ஸ் வருது இல்லையா, அது மாதிரி வரும் பொழுது இல்லை நம்ம போய் அதை வந்து இப்ப ஐயா எடுத்துக்கிற சொல்ற முடிவு வந்து நான் சொல்லுவேன், நான் இப்படி, நான் கான்ஃபிடென்ட் அப்படின்ற முடிவு இல்லை, அகத்துக்கான முடிவு இல்லை. அவங்க அந்த முடிவு வந்து என்னன்னா, ஓகே நான் இந்த பேப்பர், நான் இந்த ப்ரெசன்டேஷனை போய் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு முடிவு. ஓகே, அதை அஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். அதாவது அஃபர்மேஷனா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்ல, ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு இப்போ நான் அதை ப்ரெசன்டேஷனை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு செயலுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுல ஃபுல்லா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க இந்த அஃபர்மேஷன் கொடுக்கலன்னா கூட
நீங்க அந்த செயல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போய் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் முன்னாடி, அதுல நீங்க கொஞ்சம் சொதப்பலாம், அல்லது அதுக்கப்புறம் நீங்க ரீபவுன்ஸ் பண்ணி நல்லா பண்ணலாம், நீங்க ஏதோ அதை ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் உண்மையா கான்பிடன்ஸுங்கிறது வந்து பில்டப் ஆகும். யாருமே சொல்ல தேவையில்லை, நம்ம அஃபமே பண்ண தேவையில்லை, ஐ எம் கான்பிடன்ட், ஐ எம் கான்பிடன்ட், எஸ் ஐ வாஸ் கான்பிடன்ட், அதை நம்மளே பார்த்துட்டோம்ல, அந்த எவிடன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம அஃபமேஷன் வேணுமா வேண்டாமாங்கிறது வந்து என்னன்னா, அகத்துல ஒரு இதை வச்சுட்டு அதை வந்து முடிவு, அதை ஒரு முடிவா நம்ம அஃபார்ம் பண்ணி அந்த டவுட்டை வந்து ஒரு அகத்துல வந்து அது முடிவாக்கிக்கிறது தான் அஃபர்மேஷன். அது உங்களுக்கு இப்போதைக்கு தற்சமயத்துல உதவியா இருக்குன்னா நீங்க வச்சுக்கோங்க. பட் ஆக்சுவலா அதை விட எது எஃபெக்டிவ் அப்படின்னா, உள்ளுக்குள்ள நம்ம வந்து இப்போ சப்போஸ் நீங்க உள்ள அன்கான்பிடன்ட் அன்கான்பிடன்ட் எல்லாம் சொல்லிட்டு நீங்க போய் பண்ணும் பொழுது நீங்க கம்ப்ளீட்டா ஒரு சொதப்பிட்டு ஒண்ணுமே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசே உங்களை கேள்வி கேட்கும், அது ஒத்துக்காது. நீங்க 100 வாட்டி அஃபர்மேஷன் சொன்னா கூட அது என்ன ஒத்துக்காது, இல்லையே நீ வந்து அப்படி ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு அது வந்து இன்னும் முரண்பாட்டைத்தான் கிரியேட் பண்ணும், கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணும். அப்போ நீங்க சொல்றதையும் அது நம்பாது, செயல்லையும் அது ஒழுங்கா இதுவாகாது, எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு தேவையில்லாத நெருக்கடி வந்துடும், ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அப்படி அது சொல்றது தேவை இப்போதைக்கு இருவா இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் இதுவும் இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்க, புறத்துல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நம்மளால முடியுது முடியலைங்கிறத பத்தி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 50 கிளையன்ட்ஸ் இந்த மந்த்ல கோச் பண்ணணும் அப்படின்னு நான் ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, என்னால பண்ண முடியுமா முடியாதாங்கிறத பொறுத்து கிடையாது, நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன், முடிவு எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நான் செய்ய ஆரம்பிச்சிடறேன். ஓகே, அப்போ அவ்வளவுதான் நம்ம பண்ணும் பொழுது நமக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கான அந்த என்னென்னலாம் நம்மளுடைய டவுட்டோ அதை நம்ம உட்காந்து உட்காந்து அதை திருப்பி போட்டு போட்டு வேக வச்சு அஃபார்ம் பண்றதுக்கு பதிலா ஆட்டோமேட்டிக்கா அதுவே அஃபார்ம் ஆயிடுது. நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன என்ன பண்ணலாம் என்ன பண்ண வேண்டாம் நம்மளுக்கு எவ்வளவு. ஸோ இப்ப கம்மிங் டு விஷுவலைசேஷன், இப்போ நீங்க விஷுவல் லேர்னர்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஐஎம் அ விஷுவல் லேர்னர், எனக்கு எதுனாலுமே ஒரு படத்தோட பார்க்கும்போது இது பண்ணும்போது எனக்கு அது நல்லா மெமரியில இதுவாகும், என்னால் வந்து அது ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து நிறைய விஷுவல்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் இப்போ சப்போஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, அது எப்படி சொல்லுவாங்க ஜென்ரலானா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதில் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தால் கூட, ஓ நம்ம அந்த எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணி அதுல வந்து டாப்பரா வந்து அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு வேலை, இது எல்லாத்தையுமே நம்மள வந்து ஃபீல் பண்ண சொல்லுவாங்க, நம்ம அந்த சீன்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ண சொல்லுவாங்க, நம்ம கற்பனையா அதை வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாத்தையும் உட்கார்ந்து நம்ம அந்த அந்த ப்ராசஸ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய சென்சஸ் நம்மளுடைய எல்லா ரிசோர்ஸஸும் அதுல ஃபோக்கஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டின ஒரு மெத்தட் மாதிரிதான் அது. ஆனாலும் நம்ம வேலை செஞ்சாதான் அந்த எக்ஸாம படிச்சு எழுதினாதான் அதை பாஸ் பண்ண முடியும் செய்ய முடியும். பட் விசுவலைசேஷனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது நமக்கு இதுதான் வேணுங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிறதுக்கான ஒரு சில மெத்தடாலஜி மாதிரி தான். பட் அதை உட்காந்து நம்ம மெனக்கெட்டு அப்படி பில்ட் பண்ணி பண்ணணுமா அப்படின்னா, நீங்க புறத்துக்காக அது இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா செய்யுங்க, தப்பு இல்லை. அஃபர்மேஷனா இருக்கட்டும் விஷுவலைசேஷனா இருக்கட்டும் அது தப்பு இல்லை. பட் அதுல கொடுக்குற நேரத்தை கூட நீங்க அந்த செயலுக்கு ஆக்சுவலா அதுல இறங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னும் பல மடங்கு வந்து ரிசல்ட் வந்து பெட்டர் ஆகும். பட் ஏதோ ஒரு விதத்துல எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு முடிவு எடுத்துக்கணுங்கிறதுக்கோட இம்பார்ட்டன்ஸ் தான் அது. விஷுவலைசேஷனா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும்னா ஆல்ரெடி தீர்மானம் ஆயிடுது இல்ல, ஏதோ ஒண்ணுதான் வேணும்னு, அத அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் இதெல்லாம் டூல்ஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து முடிவு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ ஏதோ ஒரு விதத்துல முடிவுங்கிறத வந்து நம்ம அகத்துல முன்முடிவுகள் இதெல்லாம் வந்து தப்பு, புறத்துல ஏதோ ஒரு அந்த முடிவு எடுத்தாதான் நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு டவுட் வந்து, ஐயா சொல்ற மாதிரி நம்ம அகம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறோம், புறத்துல மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ நம்ம புறத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும் போது கூட நமக்கு தாட்ஸ் வருது இல்லை, அது நம்ம அவேர்னஸ்க்கு வருது, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் வருமா இல்லை
ஒரு மாதிரி தலைவலி வர்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி இன்வால்வ் பண்ணி அந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது. இப்ப ஒரு வேலை பண்றோம், அந்த வேலை மட்டுமே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அதுதான். இப்போ அந்த சமயத்துல இன்னொரு தாட் வருது, அப்ப வராதானா வரும், வந்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போ அந்த தாட் பின்னாடி போயிட்டு ஓகே அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் கூட நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு வரும்பொழுது ஓகே இல்ல இந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ தாட்ஸ் எல்லாம் வரும் நமக்கு, ஒரு விஷயத்தை எடுத்து வேலை செய்யறோங்கிறதுனால தாட்ஸ் எல்லாம் வராம இருக்காது, ஆனா அது வந்து நாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, மேபி நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம போவோம். நாய்ஸ் சிக்னல், என்னுடைய இப்ப நான் செய்யற வேலைகளுக்கு சேர்ந்து ஒத்து வந்து அதுல ஏதாவது ஒரு பெட்டர் ஆக்குறதுக்கோ அல்லது அதுல வேலை செய்யறதுக்கான வருந்துச்சு அந்த தாட் அப்படின்னா அது சிக்னல், அதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரும் இல்லையா, அப்படி எடுத்துக்கலாம். இல்ல இந்த இதுக்கே முரண்பட்டு வேற ஏதோ நேத்து அவன் சொன்னா இவன் சொன்னா ஏதோ ஒன்னு தாட் வருது அப்படின்னா வராமலாம் இருக்காது, அது வருது, அது வந்து நாய்ஸ். அது வரது நம்ம கரெக்டா, அது அது தெரியாமலும் ஆகாது. அடுத்த ஸ்டேட்ல ஏதாவது, அதாவது ஐயா சொல்ற ஸ்டேட் மாதிரி போனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது வராம வராமலே போகாம இருக்கும் அப்படி கிடையாது. வந்தா அது வந்து நம்ம எப்படி சொல்றது, தெரியாம இருக்கும், அவேர்னஸ் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஓகே தேங்க்ஸ். ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்மளுக்கு நம்ம மெனக்கெட தேவையில்லாத ஃபில்டர் பண்ண, அதாவது அது அதுல டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாதுங்கிற அளவுக்கு எல்லாம் நம்ம மெனக்கெட தேவையில்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை அதை இது பண்ணிடுவோம். சி, நம்ம எவ்வளவோ தாட் வருது நம்மளுக்கு, பட் நம்மளுக்கு சிலதுதான் நம்ம கான்சியஸா அவேர்னஸ்க்கு வருது. அப்படின்னா தாட்டே வராம இருக்கானா, இல்ல வருது நிறையா. எது நமக்கு பிடிக்குது எது நமக்கு பிடிக்கலையோ அது மட்டும்தான் நம்ம அவேர்னஸ்க்கு வருது. சோ நம்ம ஒரு செயல் செய்யும் போதும் அதெல்லாம் வரும். அது வந்தாலும் இப்ப நமக்கு வந்து அது என்ன பண்றதுங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா, அது ஒண்ணும் பண்ண தேவையில்லை அப்படின்னு. பட் அதை வராம இருக்க வைக்கணுங்கிறதெல்லாம் நம்மளோட பொறுப்பு கிடையாது. அப்படியெல்லாம் வந்து குவைட் பண்ணி இது பண்ணி அப்படியெல்லாம் ஏதோ ஒண்ணு மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஃப்ரீயா விடுங்க, எது வருதோ வரட்டும். பட் இப்போதைக்கு நான் இதுல இந்த வேலையில இருக்கேன், அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம இந்த செஷன் ரேப் அப் பண்ணலாம். நெக்ஸ்ட் செஷன் கரெக்டாக வி வில் ஸ்டார்ட் ஆன் டைம், ஸோ சீக்கிரமாக டைம் கரெக்டாக டைமுக்கு வாங்க, அண்ட் நானும் கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேன். ஸோ இன்னைக்கு கோர் கான்செப்ட் வந்து என்னன்னா, இதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நீங்க ஒரு அசை போடுறது. மாடு வந்து வேகமாக சாப்பிட்றோம் கிடைக்கிறப்போ புள்ள, அப்புறம் உட்காந்து பொறுமையாக அசை போடல, அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. பார்ட்டிசிபேஷன், பங்களிப்பு, நம்ம ஏற்றுக்கொள்ளுதலுக்கு முன்னாடி நம்ம கான்சியஸா நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்றத முதல்ல நிறுத்தினாதான் நம்ம அகத்துல வந்து அந்த அந்த தாட் வந்து திங்கிங்கா மாத்துறது செய்யறது அல்லது வந்து ஒரு விஷயத்த வலுவூட்டுறது இதெல்லாத்தையுமே நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ நம்ம கான்சியஸ் எஃபர்ட்டை கான்ட்ரிபியூட் பண்றத முதல்ல நிறுத்தணும். அப்பதான் வந்து அதை என்ன இருக்குங்கிறத பார்க்க முடியும், அதை ஏத்துக்க முடியும். ஏத்துக்கும் பொழுது நம்ம சும்மா இருக்கோம், சும்மா இருக்கும் பொழுது அதுவே தானே சரியாகுது. அது சரியாகுதுங்கிறத நம்ம அகத்துல பாத்துட்டோம்னா அதுதான் நம்மளோட புரிதலுடைய உறுதிப்பாடு. புறத்துல எதெல்லாம் நமக்கு தேவையோ முக்கியமோ அதுல பங்களிப்பு கொடுக்கணும். தேவையில்லாத இடத்துல நம்ம பங்களிப்பு வந்து வாபஸ் வாங்கிக்கணும், அந்த பிரச்சனை பெருசாகுது அப்படிங்கும் பொழுது. ஸோ இவ்வளவுதான். ஸோ அந்த பங்களிப்பு பார்ட்டிசிபேஷனுங்கிறத வச்சு 1 week பிளே அரவுண்ட் வித் தட். உங்களுக்கு வர்ற ஐடியாஸ் எல்லாம் அடுத்த வாரம் ஷேர் பண்ணுங்க. ஐம் ஈகர் டு ஹியர். ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல்
பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.